இந்த மாசம் இந்த வருஷம் வந்து 25 டிசம்பர் வந்து வைகுண்ட ஏகாதசி. நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி பத்தி போட்டிருக்கோம் வீடியோ. இருந்தாலும் ரெண்டு பேர் கேக்குறதுனால திருப்பி ஒரு வாட்டி அதை பத்தி சொல்லலாம்னு நினைச்சோம். பெருமாள் பத்தி பேசுறதுக்கு என்ன வைகுண்ட ஏகாதசி எப்படி விரதம் இருக்கணும்? ஓகே, வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பார்க்கறதுக்குனால திருப்பி வைகுண்ட ஏகாதசி, இந்த ஏகாதசி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத ஒரு ஜென்ரலா ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்துடலாம். இந்த மார்கழி மாசம் வளர்த்துறையில் வர்ற ஏகாதசி இல்லையா, அதுதான் வந்து வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசி அப்படின்னா 11வது நாள், அதாவது பௌர்ணமியில வளர்ப்பிறையில் வர வளர்ப்பிறையில் வர 11வது நாளும் தேய்பிறையில் வர 11வது நாளும் ஏகாதசி. இந்த வளர்ப்பிறை அப்படிங்கிறது வந்து சுக்லபக்ஷம், தேய்பிறை அப்படிங்கிறது கிருஷ்ணபக்ஷம். அதாவது வளர்ப்பிறை அப்படிங்கிறது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும், தேய்பிறைங்கிறது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும். ஸோ இது ஒரு 15 நாள், அது ஒரு 15 நாள், மாதத்துக்கு 30 நாள். ஒரு ஒரு நாளும் வந்து திதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஒரு நாள் திதியிலையும் இந்த 15 நாளைக்கு ஏகாதசி வரும். ஸோ வருஷத்துக்கு பார்த்தோம்னா 24லேருந்து 25 ஏகாதசி வரும். இந்த ஏகாதசியை வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு. ஆமாம், உற்பத்தி ஏகாதசி அப்படிங்கிறது வந்து முதன்மையான ஏகாதசி. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி ரொம்ப பிரபலமான ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி அப்படி இருக்கு. இந்த மாதிரி ஏகாதசி 25 ஏகாதசி பேர் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு தடவை வந்து புராசுரன் ஒரு பெரிய அசுரன் ரொம்ப படிச்சிருந்தானா எல்லாரும் தேவர்கள்லாம். இப்போ எல்லாரும் போய் சிவன்கிட்ட போய் முறையிடுறான். சிவன் வந்து பெருமாளை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ பெருமாள்கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறான், இந்த மாதிரி புராசுரனோட அட்டகாசம் தாங்கலை, என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. அப்போ வந்து பெருமாள் வந்து இந்த புராசுரனோட போராடுறார், போரிடுறார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆகுது அந்த புராசுரனோட. அப்போ அவனை வந்து அவரு ஏமாத்துற மாதிரி தூக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடுறான். அப்ப முராசுரன் வந்து வரும்போது பெருமாள்கிட்ட இருந்து ஒரு சக்தி வெளிப்படுறது பெண் உருவத்துல. அந்த சக்தி வந்து அவங்க கூட போராடக்கூட இல்லை, போரிடக்கூட இல்லை, ஒரு சப்தத்துல அந்த முராசுரன் செத்துறான். அப்புறம் பெருமாள் வந்து அந்த பெண் சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பேர் வைக்கிறார். பேரை வச்சுட்டு அந்த ஏகாதசிட்ட சொல்றார், உன்னைய நினைச்சு விரதம் இருந்து இந்த நாளில் வழிபடுறவங்களுக்கு வைகுண்ட பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து வாழ்த்துறார். ஸோ இது வந்து இதுதான் வந்து உற்பத்தி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். ஏகாதசி பிறந்த ஒரு வரலாறு. அதே மாதிரி மது கைடபர் அப்படின்னு ரெண்டு அசுரர்கள், இந்த ரெண்டு அசுரர்களும் பெருமாள்கிட்ட பெருமாளால் வதம் பண்ணப்பட்டு வைகுண்ட பிராப்தம் கிடைச்ச இரண்டு அசுரர்கள். இந்த ரெண்டு அசுரர்களும் சாகர தருவாயில் பெருமாள்கிட்ட வேண்டிட்டு எங்களை வந்து இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு வைகுண்ட பிராப்தம் வேணும், உங்களை நினச்சி வழிபடுறவங்களுக்கு அப்படின்னு வேண்டிட்டு பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது இந்த புராண கதைகள்லாம் சொல்லப்பட்டது வந்து இந்த ஏகாதசிக்கு, குறிப்பாக வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்து பெருமாளையை நினச்சி வழிபடுறவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாகட்டும் இந்த பிறவியில், இந்த பிறவிக்கு அப்புறம் வைகுண்ட மோட்சம் கிடைக்கிறதுக்கும் வழி உண்டு அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ வந்து இப்போ இந்த இந்த கதையெல்லாம் சொல்லிருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து சயின்டிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கணும் இல்லையா. சயின்டிஃபிக் ரீசன் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம புராணங்கள் கதைகள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு நல்லா இருக்கணும்னு சொன்னதுதான் எல்லாருமே. இது நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லா என்ன என்ன சொன்ன அதுக்காக சொன்னதுதான். ஓகே, இது ஒரு பக்கம் இந்த சயின்ஸ் ரீசன் அப்படின்னு இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த
சந்திரன் இருக்கு இல்லையா, இந்த பூமியை சுற்றி சுற்றி வர்றது ஒரு நாளைக்கு வந்து 12 டிகிரியில் சுற்றுவோம். 12 டிகிரிஸ் பர் டே. இந்த பர் டே 12 டிகிரிஸை தான் திதி அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, திதின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு. ஸோ இது வந்து அப்படியே சுற்றி சுற்றி சுற்றி, இப்போ அமாவாசையிலேருந்து பௌர்ணமின்னு வச்சுக்கேன், 10 நாளில் இது கிட்டத்தட்ட சூரியன்கிட்டருந்து ரொம்ப அப்பாலில் போயிட்டு பூமிக்கு கொஞ்சம் அருகாண்மையில் வந்துடும். எது சந்திரன். இந்த சந்திரனும் மனுஷர்களோட மூளையும் மனசும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஹிந்து கல்ச்சர் ஆகட்டும், கல்வெட்டுகள் ஆகட்டும், இது நிறைய குறிப்புகள் இருக்கு. இங்கிலீஷ்லேயே வந்து மூணை வந்து லூனார் தான் சொல்லுவோம். லூனார் அப்படின்னா மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ சந்திரனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸோ சந்திரனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அந்த சந்திரனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் நீரை இழுக்கிற சக்தி இருக்கு. ஸோ பூமியில் வந்து 80% ஆஃப் த கண்டென்ட் வந்து வாட்டர். அதே மாதிரி மனுஷனோட உடம்புலையும் 80% ஆஃப் த பாடி வந்து வாட்டர். ஸோ பூமியில் என்ன தாக்கம் இருக்குமோ அதே தாக்கம் மனுஷனுடைய உடம்புலையும் இருக்கும். சந்திரன் வந்து பூமிக்கு அருகாமையில் வரும்போது, இது எப்போ வரும் அப்படின்னு இந்த கணக்கில் பார்த்தோம், இந்த 12 டிகிரி கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா, வளர்பிறை ஆகட்டும் தேய்பிறை ஆகட்டும், அதுலேருந்து 10வது நாள் தசமி ஏகாதசி துவாதசி 10, 11, 12 இதோடைய தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம். அந்த சயின்டிஃபிக் ரீசன் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட இப்போ ரீசண்டாக வந்தது. நம்மளுடைய புராணங்கள்லாம் முதலே சொல்லிட்டான், அதை வந்து ரீசன் இப்படி கொடுக்காம புராண கதையாக கொடுத்துருப்பான். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் வந்து புராண கதை, சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட் ஏகாதசி. அது ஏகாதசி, அதை என்ன பண்ணோன்னா, ஏகாதசிக்கு நிறையாடி சொல்லியிருக்கோம், ஜலமாக இருக்கலாம். பெருமாள்கிட்ட வந்து ஜலம் வச்சு துளசி வச்சுட்டு அதே குடிக்கலாம். சில பேர் அது கூட குடிக்காம இருக்காலும் இருக்கா இருந்திருக்கலாம் இருக்கா. ஸோ தாத்தா பாட்டிலாம் இருந்திருக்கா, நம்மளால அப்படி இருக்க முடியல. ஸோ அது ஜலம், அது அது ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும். அதுமாரி முதலாவது தசமி அன்னைக்கு 24ஆம் தேதி கூட நைட் வந்து லைட் டிஃபரன்ஸ் இருக்கும். அன்னைக்கே கூட வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் சர்ஜிக்க புட்ட எடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு, அப்புறம் துவாதசி சூரிய உதயத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இப்போ ஜலமே குடிக்காத இருந்தோம் அன்னைக்கு காத்தாலே ஜலப்பறம், ஜலமே குடிக்காத இருந்தோம் ஜலத்தை குடிச்சுக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை காப்பி டீ குடிக்கிறது வந்து நல்லது இல்லை. ஆக்சுவலாக முடியாதோ காப்பி டீ பால் இல்லைன்னா அப்புறம் அடுத்தது பழம் அடுத்தது சொன்னிக்கு அந்த வீடியோவில் அந்த அப்படி ஈஸியா புரியற மாதிரி சொல்லிருக்கா. தசமி அன்னைக்கு அதாவது 10வது நாள் ஏதாவது ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான். ஓகே. ஸோ அது வந்து பெட்டர் லஞ்ச் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த லஞ்சில் வந்து அஃப்கோர்ஸ் நோ ஆனியன் நோ கார்லிக், சாத்விக் ஃபுட் தசமி அன்னைக்கு, லைட் ஃபுட். ஏன் அப்படின்னா, நாளைக்கு வந்து விரதம் இருக்கும்போது வயிறு வந்து எம்டியாக இருக்கிறது நல்லது. அப்போ வந்து நேற்று சாப்பிட்டதெல்லாம் சாப்பிட்டு புளிச்சேப்பை விட்டுண்டு ஏகாதசி விரதம் இருக்கக்கூடாது. அதனால மத்தியானம் வந்து, அதாவது தசமி அன்னைக்கு 10வது நாள் மத்தியானம் வந்து லைட் ஃபுட், ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி ஃபுட்டு, நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணும். நைட்டு வந்து பழம் இல்லை ஒரு டம்ளர் நல்லா காய்ச்சின பால் குடிச்சிட்டு படுத்துக்கணும். அடுத்த நாள் ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக இருக்கிறவா, அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படின்னா துளசி தீர்த்தம் எடுத்துட்டு இருந்துடலாம். வைகுண்ட ஏகாதசிக்கு இருக்கலாம், அது ரொம்ப நல்லது அப்படின்னு.
ஆமாம். ஸோ காலம்பர துளசி தீர்த்தம், மத்தியானம் முடியல அப்படின்னா பழம், நைட்டு பழம், பழம் எடுக்கும்போது இந்த சீட்ஸ் இல்லாத பழமாக எடுத்துக்கலாம், வாழைப்பழம் பெட்டர் அதை எடுத்துக்கலாம். அதுவும் முடியல, ரொம்ப உடம்பு ஒத்துக்காது அப்படின்னா சக்கரை வழியில் ஏதாவது பண்ணி சேர்ந்து பழக்கம் பண்ணிக்கலாம், இல்லாததை கூட ஸ்லோவாக ஆரம்பிச்சுக்கலாம். ஆமாம், ரொம்ப அது ஒரு வாட்டி இருந்தால் அவளுக்கு சந்தோஷம் வந்துடும், அப்புறம் அவள் இருந்துடும். ஆமாம். ஸோ அது ஏகாதசி அன்னைக்கு வந்து குளிக்கிறது வந்து இந்த இது இருக்கப்படும் நெல்லி இலை இல்லை நெல்லி கனி, இதோடைய அதை திருத்தத்தில் போட்டு அதை வச்சு குளிப்பான் சில பேர். அப்புறம் வந்து துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை, சுண்டக்காய் இதெல்லாம் மஸ்ட். ஸோ இந்த அகத்திக்கீரை இதெல்லாம் வந்து பாடியில் இந்த ஃபாஸ்டிங் இருந்த டாக்ஸின் ஏதாவது கிரியேட் ஆகிருந்தா அதெல்லாம் கிளீன் பண்ணிடும். ஸோ அகத்திக்கீரையும் சுண்டக்காயும் நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து துவாதசி அன்னைக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதான் வந்து இது துவாதசி தலையை கூட நம்மளுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், கிட்டத்தட்ட 4-5 வீடியோ போட்டிருக்கோம். மத்தியானம் தூங்காம இருக்கிறது விசேஷம். அன்னைக்கு கொஞ்சம் சாத்தியமா சாப்பாடு எடுத்துக்கணும், அன்னைக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் எடுத்துக்காம அந்த சாதாரண சமையல் பண்ணி மாதிரி சமையல் சேர்க்க மாட்டேன், மோஸ்ட்லி கடைசி பேர் சேர்க்க மாட்டேன். அந்த சமையல் சாப்பிட்டு நைட் ஏதாவது டிஃபன் வச்சுக்கணும், துவாதசி அன்னைக்கு நைட் வந்து டிஃபன் ரெண்டு வேலை சாதம் சாப்பிடக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம தெரிஞ்சு சொல்லிட்டோம். ஸோ வேற ஏதாவது இருந்தால் அப்புறம் யாராவது தெரிஞ்சாதான் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் எவர்சியில் வந்து இஸ்கானில் கொடுக்குறா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம், நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்கப்புறம் இப்போ நான் வாங்குறதே இல்லை விட்டுட்டேன் நான் இல்லை. அது இப்போ நிறைய மொத்தத்தில் நிறைய தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச நல்ல நாலேஜ் இருக்கும், ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளும் பெருமாள் படிச்சுக்கலாம். ஆமாம், கமெண்டில் போடுவோம், தெரிஞ்சதை ஷேர் பண்ணலாம். இந்த அளவுக்கு நிர்ஜல விரதம் வந்து ரொம்ப நல்லா குழந்தைகளுக்கு 8 வயசுக்கு அப்புறமே பசங்களை வந்து பழக்கம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. குழந்தைகளுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வேணால் அந்த சகலுக்கான கொடுத்து நான் இப்போ அது போடலாம் பாஸ்டர் தண்ணிக்கு, அதை கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஜெய்சன், தேங்க்ஸ்.